ஓகே, இப்போ வந்துட்டு இடெக்ல மூணு டைப் ட்ராயிங் இருக்கு. அது என்னன்னா 3D டூடிக்கு மாத்துறது, அதுக்கப்புறமா வந்து 2D த்ரீடிக்கு மாத்துறது, அதுக்கப்புறமா வந்து டெவலப் ட்ராயிங். ஸோ மூன்று ட்ராயிங்குமே இடெக்ல ரொம்ப முக்கியமானது. நம்ம ஃபர்ஸ்ட்டை பார்த்தோம்னா இடெக் ஆரம்பித்து 4 வருஷமா 3D 2D மாத்திர ட்ராயிங் தான் வந்துட்டு இருக்கு. ஸோ கடந்த 2 வருஷமா 2019-20 தான் 2D 3D மாத்திர ட்ராயிங் வந்திருக்கு. நான் வந்து டெவலப் ட்ராயிங் MCVக்கு மட்டும்தான் வந்திருக்கு, இது வரைக்கும் SA-லையோ ஸ்ட்ரக்சர்லையோ வந்தது கிடையாது. ஸோ இருந்தாலும் நம்ம கண்டிப்பாக படிக்க வேண்டியிருக்கு. முதலாவது வந்துட்டு ட்ராயிங்கில் ரொம்பவுமே பேசிக்கானது ஏங்கிள். ஸோ உங்களுக்கு 3D 2D எதுன்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நம்ம முப்பரிமாணத்தில் எந்த ஒரு உருவம் தெரியுதோ அது கண்டிப்பாக 3D-யாக இருக்கும். ஸோ இங்கே தெரியுது 3D, இது எல்லாமே 2D. இந்த செக்டரும் ஓகே, இதுவும் ஓகே, ரெண்டுமே 2D-யை மென்ஷன் பண்ணுது. ஸோ நம்ம ஏங்கிள் முக்கியமானது. ஃபர்ஸ்ட் ஏங்கிள், தேர்ட் ஏங்கிள், ரெண்டுலுமே கண்டிப்பாக நம்ம ட்ராயிங் ஆகணும். அநேகமான எக்ஸாம்பிள் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஏங்கிளில் தான் நமக்கு ட்ராயிங் கட்டிருப்பாங்க. ஸோ அது கீறதுக்கு சில மெதட் இருக்குது, அதை நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ஏங்கிள் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நான் இங்கே சைட்டை கொடுத்துருக்கேன், S-ன்றது சைட்டுக்கும் F-ன்றது ஃப்ரண்ட்டுக்கும் P-ன்றது பிளானுக்கு இருக்கும். ஃபர்ஸ்ட் ஏங்கிள் எப்போதுமே வந்துட்டு பிளான் கீழே தான் இருக்கும். ஸோ கீழே இங்கே மாறலாம், இங்கே மாறலாம், பட் பிளான் கீழே தான் இருக்கும். அப்படி இருக்கும்னா நீங்கள் மதிச்சுக்கலாம். ஸோ இது ஃபர்ஸ்ட் ஏங்கிள் அப்படின்னு. தேர்ட் ஏங்கிளில் பார்த்தீங்கன்னா பிளான் எப்போதுமே மேலே இருக்கும், சைட் மாறும், மற்றபடி வந்துட்டு மேலே தான் இருக்கும். ஸோ நம்ம ஃப்ரண்ட் சைட்டை பொறுத்து தான் இந்த பிளான் எங்கே வருது அப்படின்றது நம்ம குறிப்பிடணும். அதில் முக்கியமாக என்ன இருக்க மெதடாலஜி வந்துட்டு நிறைய எக்ஸாமில் வந்துருக்கு. ஸோ இந்த கூம்பை வச்சு தான் நம்ம தேர்ட் ஏங்கிள் ஃபர்ஸ்ட் ஏங்கிள் கண்டுபிடிக்க மெதட் இருக்குது. இந்த கூம்பில் வந்துட்டு சைட், அதாவது இந்த பகுதியை ஃப்ரண்ட்டாக எடுத்துருக்காங்க. அதால் வந்துட்டு ஃப்ரண்ட் வந்துட்டு இடது பக்கம் தெரியும் அப்படின்னு சொன்னால், இந்த வட்ட பகுதி வலது பக்கம் தெரியும் போது இது வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஏங்கிளையும் அடுத்தது வந்துட்டு இந்த இருக்க தேர்ட் ஏங்கிளையும் மென்ஷன் பண்ணுது. ஸோ இதை கண்டிப்பாக தெரிய வேண்டிய விஷயம். இதில் பேசிக் தெரிஞ்சுட்டு அப்படின்னு சொன்னால் நம்ம ட்ராயிங் ஈஸியாக பண்ணிடலாம். இப்போ நான் இங்கே சைட்டை சொல்லியிருக்கேன். ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது இந்த உருவம் பின்னாடி தென்படுது அப்படின்னு சொன்னால் அது ஃபர்ஸ்ட் ஏங்கிளுக்கு உதாரணம். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள், நான் இங்கேருந்து பார்க்கும்போது இந்த சைட் மட்டும் எனக்கு இங்கே தெரியணும், அதாவது லெஃப்ட் சைடில் இடது பக்கம் தெரியணும் அப்படின்னு சொல்கிறதால இதை ஃபர்ஸ்ட் ஏங்கிள் எடுத்திருக்கேன். நான் இங்கே இருக்குன்னு, அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் இங்கே இருக்குது, இது வலது பக்கம் தெரியணும், ஏன்னா இங்கேருந்து பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி இங்கே தெரியணும். ஸோ அப்போ தெரியறதால இதை எஃப் அங்கே எடுத்திருக்கேன், அதை ஃப்ரண்ட்டை அங்கே எடுத்திருக்கேன். இது ஃபர்ஸ்ட் ஏங்கிள் மெத்தட், நல்லா கெடுக்குங்க. சைடை இங்கேருந்து பார்க்குறேன், பார்க்கும்போது சைடு இந்த பக்கம் தெரியுது, இந்த மாதிரி தெரியுது. ஸோ தெரியும் போது அதை இங்கே எடுத்திருக்கேன், அதை இடது பக்கம் தெரியுது. அடுத்த ஃப்ரண்ட் இடது பக்கம் இருக்குது, அதை இங்கேருந்து பக்கம் அது வலது பக்கம் தெரியும். ஸோ அதை வலது பக்கம் எடுத்திருக்கேன். பிளான் வந்துட்டு எப்போதுமே ஃப்ரண்ட்டுக்கு கீழே தான் இருக்கும். எந்த எங்கள் இப்போ இங்கே ஃப்ரண்ட்டை மாற்றினாலும் சரி, இங்கே மாற்றினாலும் சரி, பிளான் எப்போதுமே ஃப்ரண்ட்டுக்கு கீழே தான் இருக்கும். பிளானை வரையும் போது நம்ம ஃப்ரண்ட் பக்கம் திருப்பி தான் பிளான் வரையணும், அதாவது ஃப்ரண்ட் இந்த பக்கம் இருக்கானா அப்படியே நிமித்தி எடுத்து அதுக்கேற்ற மாதிரி தான் பிளான் வந்துருக்கணும். ஸோ நம்ம தேர்ட் ஏங்கிளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் சைடுக்கு வந்துட்டு பின்னாடி திருற மாதிரி ஃப்ரண்ட் தேர்ட் ஏங்கிளுக்கு வந்துட்டு முன்னாடி தெரியும். அதாவது நீங்கள் மூன்று ஏங்கிளுமே கண்டிப்பாக கீற தெரிஞ்சிட்டு அப்படின்னு சொன்னால், அதில் இடங்களை அதுக்கு ஆப்போசிட்டை மாற்றினீங்க அப்படின்னு சொன்னாலே நம்ம தேர்ட் ஏங்கிள் வந்துடும். சரி ஓகே, சைடு இந்த பக்கம் தெரியுது, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஃபர்ஸ்ட் ஏங்கிள் சைடு வந்துட்டு பின்னாடி தெரியும் அப்படின்னு சொல்லி. ஸோ சைடு பின்னாடி திருறதால நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஏங்கிளுக்கு கேட்கணும். ஸோ அங்கே திருற சைடை வந்துட்டு சைடு வலது பக்கம் வந்துருக்கிறதால சைடை வந்துட்டு அப்படியே வலது பக்கமே கொண்டு வைக்கிறோம், இதுதான் தேர்ட் ஏங்கிள். ஃபர்ஸ்ட் ஏங்கிளுக்கு அப்படின்னா சைட் வலது பக்கம் குறித்து காட்டிங்கன்னா அது இடது பக்கம் கொண்டு வச்சிடணும். தேர்ட் ஏங்கிளுக்கு சைடு இடது வலது பக்கம் அதை வலது பக்கமே கொண்டு வச்சிடணும், பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த பகுதியை நான் ஃபர்ஸ்ட் ஏங்கிள் எங்கே இருக்கேன் அதை கொண்டு அப்படியே தேர்ட் ஏங்கிளில் எங்கே இருக்கிறேன், தேர்ட் ஏங்கிளில் இங்கே மென்ஷன் பண்ணியிருக்கேன். இப்போ ஃபர்ஸ்ட் ஏங்கிளும் தேர்ட் ஏங்கிள் ஒன்று வித்தியாசம் இருக்கும். ஸோ இடம் தான் மாறுது, ட்ராயிங் அப்படியே வரப்போகுது. ஃப்ரண்ட்டை பார்த்தோம்னா ஃப்ரண்ட் வந்துட்டு இதுக்கு ஃபர்ஸ்ட் ஏங்கிளுக்கு இடது பக்கம் தெரிகிற ஃப்ரண்ட் வலது பக்கம் தெரியுது, ஆனால் தேர்ட் ஏங்கிளுக்கு வந்துட்டு இடது பக்கம் தெரிய ஃப்ரண்ட் அப்படியே இடது பக்கமே வரும். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஏங்கிள் வந்துட்டு பிளான் ஃப்ரண்ட்டுக்கு கீழே தெரியும், ஆனால் தேர்ட் ஏங்கிளுக்கு பிளான் வந்துட்டு ஃப்ரண்ட்டுக்கு மேலே தெரியும். எப்போதுமே வந்துட்டு இந்த பிளான்ட இடங்கள் இங்கே மாறுமே ஒழியே கீழுக்கு மேலுக்கு மாறாது, பட் இடது லெஃப்ட் ரைட்டுன்னு மாறிக்கி இருக்கும், ஆனால் மேலே கீழே மாறாது. சரி ஓகே, இப்போ நான் வந்துட்டு சின்ன மாற்றம் ஒன்று செஞ்சுருக்கேன். அங்கே அந்த பக்கம் இந்த சைடு எங்கேயும் இங்கே இந்த ஃப்ரெண்டையும் அங்கேயும் மாற்றிருக்கேன், அதால் பிளானில் மட்டும்தான் மாற்றம் வந்திருக்கு. பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபர்ஸ்ட் ஏங்கிளில் பிளான் அந்த பக்கம் இருந்துச்சு, இப்போ இந்த பக்கம் வந்திருக்கு, அதாவது ஃப்ரண்ட்டு கீழே வந்திருக்கு. தேர்ட் ஏங்கிளில் ஃப்ரண்ட்டுக்கு மேலே வந்திருக்கு, இந்த பக்கம் இருந்த பிளான் வந்து அந்த பக்கம் போயிருக்கு. இப்போ நான் இங்கேருந்து பார்க்கும்போது நான் ஏற்கனவே சொன்னேன் ஃப்ரண்டை பார்க்கும்போது இந்த பக்கம் லைட்டாக இந்த மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த மாதிரி லைட்டாக தெரிஞ்சிருக்கும், அதை நான் இந்த மாதிரி கீறி வச்சிருந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு சைடை பார்க்கும்போது சைடு இந்த மாதிரி தெரியும். ஸோ இந்த பகுதி இந்த பகுதியும் அது இந்த பகுதி இந்த இருக்குது, இந்த பகுதி இந்த இருக்குது. ஸோ கீறி வச்சிருந்தேன். அந்த பிளானை பார்க்கும்போது பிளான்
இந்த மாதிரி, அதாவது இந்த பகுதி இன்னும் இருக்கு, இந்த பகுதி தான் இருக்கு. அப்படி கேறிட்டு ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் எங்களை கட்டலாங்க அல்லது தேர்ட் எங்களை கட்டலாங்கிறத மென்ஷன் பண்ணிட்டு நம்ம பார்த்துட்டு தான் அதுக்கப்புறமா அந்த ட்ராயிங் எந்தெந்த இடத்துல வரும்ன்றது நம்ம முடிவெடுக்கணும். கண்டிப்பாக ஃபர்ஸ்ட் எங்களுக்கு எந்த பக்கம் தேர்ட் எங்களுக்கு எந்த பக்கம்னு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் முதல்ல ஸ்கெட்ச் பண்ணி எடுத்துக்கணும், இந்த ஃப்ரண்ட்டு எப்படி வரும், பிளான் எப்படி வரும், சைடு எப்படி வந்து ஸ்கெட்ச் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்னால், இப்போ தேர்ட் எங்கள் கேட்டாங்க அப்படின்னு சொன்னாலே உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆயிடணும், ஓகே பிளான் மேலே வருது அப்படின்னு. அடுத்த ஃபர்ஸ்ட் எங்கள்னா பிளான் கீழே வருது, இது கன்ஃபார்ம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் அதுக்கு அடுத்து வந்துட்டு ஃப்ரண்ட் எங்கே வரணும் உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கு. எப்போதுமே வந்துட்டு பிளானுக்கு மேலே ஃப்ரண்ட் வரும் அல்லது ஃப்ரண்ட்டுக்கு கீழே பிளான் வரும், இதுதான் கண்டிப்பானது. ஸோ இது ரொம்ப முக்கியமானது. நம்ம ட்ராயிங் பண்ணும்போது கண்டிப்பாக சில கோடுகள் பயன்படுத்துவோம். ஸோ அதில் அஞ்சு வகையான கோடு நான் இங்கே காட்டியிருக்கேன். இதில் முதலாவது கோடு மெல்லிய கோடு. இது எதுக்கு பயன்படுத்துவாங்கன்னா அளவிடை குறிக்கிறதுக்கு, அதாவது 3D படத்தை நம்ம 2D மாற்றிக்கு அதன் பின் வந்துட்டு அதில் உயரம் அகலம் என்றதை வந்துட்டு மென்ஷன் பண்ணுறது தான் இந்த மெல்லிய கோடை பயன்படுத்துவோம். இது அளவிடைக்கு மட்டும் பயன்படுத்துது. அதுக்கப்புறம் வந்துட்டு தடித்த கோடு. ஸோ அதை விட கொஞ்சம் தடிப்பாக இருக்கும். இது எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா வந்துட்டு 3D 2D மாற்றக்குள்ள அந்த வரைவுகளை வந்துட்டு கீறுறதுக்கு, அதாவது வரைகிறதுக்கு பயன்படுத்துறது தான் இந்த தடிப்பான கோடு. அடுத்து வந்துட்டு புள்ளிக்கோடு அல்லது வந்துட்டு துண்டக்கோடு. இது எதுக்கு பயன்படுத்தும் அப்படின்னு சொன்னால் வந்துட்டு மறைந்த விளிம்புகளை காட்டுறதுக்கு. ஸோ இது எவ்வளோ பயன்படுத்தும் அப்படின்னா, ஸோ ஒரு வரைவு இருக்குது அப்படின்னு சொன்னால் இந்த வரையில் வந்துட்டு பின்னாடி ஏதாவது வெட்டி அகற்றப்பட்ட பகுதி இருக்குன்னா அதை குறிப்பிடுறதுக்கு. ஸோ இந்த இடத்த வெட்டி அகற்றப்பட்டீங்கன்னா அதை காட்டுறதுக்கு இப்படி புள்ளிக்கோட்டில் காட்டுவோம். இது வந்துட்டு அடுத்தடுத்த வீடியோவில் கண்டிப்பாக நம்ம பார்க்க வேண்டியிருக்கு, முக்கியமான கோடு. அதுக்கடுத்து அப்புறமா வந்துட்டு இது மத்திய கோடு. இது எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா ஒரு வட்டத்தில் வந்துட்டு மையத்தை காட்டுறதுக்கு இந்த மத்திய கோடை பயன்படுத்துவோம். இந்த மத்திய கோடு மூலம் தான் ஒரு வட்டத்தில் மையத்தை மென்ஷன் பண்ணுறதுக்கு பயன்படுத்துறது இந்த மத்திய கோடு. ஸோ இந்த கோடு வந்துட்டு வட்டத்தில் மையத்தை அல்லது வந்துட்டு ஒரு வட்டத்தில் சைட் போஸ்ட்டில் பார்க்கும்போது இந்த இடத்த வட்டம் இருக்குன்னா அந்த இடத்துல வந்துட்டு இதில் மையத்தை காட்டுறதுக்கு இந்த கோடு பயன்படுத்தப்படும். அதுக்கப்புறம் இது வந்துட்டு இருமுனை தடிப்பான விளிம்பு கோடு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதில் வந்து கொஞ்சம் முடிவையானது தான். இது இரண்டு பக்கம் வந்துட்டு தடிப்பான கோடு இருக்கும். இது எதுக்கு பயன்படுத்தும் அப்படின்னா நம்ம வந்துட்டு 3D ட்ராயிங் ஒன்று இருக்க டைமில், ஸோ இந்த மாதிரி 3D ட்ராயிங் ஒன்று இருக்க டைமில் வந்துட்டு இதில் குறுக்குவட்டை காட்டுறதுக்கு இந்த கோடை பயன்படுத்துவாங்க. இந்த மாதிரி காட்டுவாங்க இதில் குறுக்குவட்டு. ஸோ அந்த குறுக்குவட்டை காட்டுறதுக்கு இந்த கோடை பயன்படுத்துவாங்க. நம்ம சைட்டுக்கு இருக்கும்போது அந்த குறுக்குவட்டை நிலத்தி காட்டணும், அதை மென்ஷன் பண்ணுறதுக்கு இந்த கோடை பயன்படுத்துவாங்க. ஸோ இவ்வளவு இந்த அஞ்சுமே முக்கியமான கோடு வகை நம்ம ட்ராயிங்கில் பயன்படுத்துறது. இன்னும் நிறைய கோடு இருக்குது, இருந்தாலும் இது அஞ்சும் நமக்கு முக்கியமானது. இதுக்கப்புறமா வந்துட்டு அளவிடை. எந்த ஒரு ட்ராயிங் இருந்தாலும் கண்டிப்பாக அளவிடை முக்கியமானது. நமக்கு பொதுவாக வந்துட்டு எந்த அநேகமான ட்ராயிங்கில் வந்துட்டு ஒன்றுக்கு ஒன்று என்ற அளவிட தான் பயன்படுத்துவாங்க. இருந்தாலும் சில ட்ராயிங்கில் அளவிட மாற்றம் செய்வாங்க. அது எப்படி இருக்குமெண்ணா 1:3 இருக்கும்போது இது வந்துட்டு நம்ம பொதுவாக இது வந்துட்டு பெரிதாக்கி வரையக்கூடிய வரைவாக இருக்கும். ஆனால் இங்கே அதுக்கு மாற்றம் வந்து சிறிதாக்கி வரையும் வரைவு. அதாவது வந்து இந்த பக்கம் நம்ம ட்ராயிங் நமக்கு தந்த ட்ராயிங்கையும் அதுக்கப்புறமா இந்த பக்கம் நம்ம கீரப்புறதையும் எடுக்கணும். ஸோ நான் இங்கே உதாரணம் காட்டியிருக்கேன், இந்த 15 mm இருந்தாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம 5 mm ஆக்கணும். 1:3 15:5 ஆக்கணும். அதுக்கப்புறம் வந்து 30:15 ஆக்கணும். இது 1:2. அது மாதிரி சிறிதாக்கும் வரைவு பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 1:3. ஸோ இப்படி 1:3 வரும்போது வந்துட்டு சிறிதாக்கு வரையணும். அதாவது இங்கே வலது பக்கம் இருக்க நம்ம தந்த வரைவு, இடது பக்கம் இருக்கிறது நம்ம வரைய போகிறது. அதே மாதிரி 3:5 அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம தெரிஞ்சிருக்கும் இடது பக்கம் இருக்கிறது, வலது பக்கம் இருக்கிறது நமக்கு தந்தது, இடது பக்கம் இருக்கிறது நம்ம வரைய போகிறது. அப்போ சிறிதாக்கு வரையும் வரைவு. இப்போது இந்த ரெண்டாவது பகுதி வந்து பெரிதாக்கு வரையும் வரைவு. அதாவது அதுக்கு 4:1 செஞ்சு, இந்த மாதிரி 4:1 வரும்போது நம்ம இந்த பக்கம் இருக்கிறது நமக்கு தந்த அளவு. ஸோ இது நம்ம கீரை போகிறது. ஸோ இப்போ இங்கே 5 mm இருக்க முடியும் சொன்னால் இது இங்கே 20 மாற்றி கீரணும். ஸோ அந்த அளவுடன் இது இதுவும் ட்ராயிங் ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ 3 வகையான ட்ராயிங் இருக்குது, நான் ஃபெஸ்டிவலே சொல்லியிருக்கேன். இதில் 3D 2D மாற்றுறதும், அதாவது வந்துட்டு 3 பரிமாண அளவு வந்துட்டு 2 பரிமாணத்துக்கு மாற்றுறதுக்கும், அடுத்து டெவலப் ட்ராயிங், இது ரெண்டுக்குமே வந்துட்டு ஒரு வகையான ஷீட் பயன்படுத்துவோம். அதாவது இந்த வகையான ஷீட் பயன்படுத்துவோம். ரெண்டுக்குமே சாதாரண வரைபுத்தாள் மாதிரி தான் இருக்கும் இது. ஸோ இந்த வகையான ஷீட் பயன்படுத்துவோம். முன்ன வர ஷீட்டுக்கெல்லாம் கீழுக்கு ஷெடியூல் இருக்காது, ஆனால் இதுக்கு அந்த ட்ராயிங்கிற அட்டவணையே இதில் தந்திருப்பாங்க. ஸோ இந்த ஷீட் தான் இந்த ரெண்டுக்குமே, அதாவது 3D 2D மாதிரிறதுக்கும் டெவலப் ட்ராயிங் ரெண்டுக்குமே இந்த ஸ்கொயர் ஷீட் தான் பயன்படுத்துவோம். அதுக்கப்புறம் வந்து 2D 3D மாதிரி, அதாவது 2 பரிமாணத்தில் இருக்கிறத 3 பரிமாணத்துக்கு மாதிரி, ரெண்டுக்குமே அந்த ஸ்கொயர் ஷீட் தான் பயன்படுத்துவோம். அது சாதாரண வரைபுத்தாள் மாதிரி இருக்கும், ஆனால் கீழே ஒரு அட்டவணை இருக்கும். இதை பார்த்தோன்னா 2D 3D மாதிரிறதுக்கு வந்துட்டு ஒரு புள்ளித்தாள் பயன்படுத்துவோம், அது இந்த மாதிரி இருக்கும். ஸோ இதில் வந்துட்டு ஒவ்வொரு புள்ளிக்கடையில 5 mm இடைவெளி இருக்கும். ஸோ இந்த புள்ளி விட்டுருக்காங்க, அதை வச்சு ரொம்ப ஈஸியாக வரைஞ்சிடலாம் இந்த ட்ராயிங்கு. ஸோ அடுத்தடுத்த வீடியோவில் இந்த ட்ராயிங் சம்மந்தமான வீடியோ தான் இருக்க போகுது.
ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.